நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஒரு சிம்பிளான சிக்கன் பிரியாணி. மசாலா எல்லாமே வீட்டிலே அரைச்சிது. வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையானது 2 கிலோ பிரியாணி அரிசி தண்ணியில் ஊற வச்சது 15 நிமிஷம், 2 கிலோ சிக்கனை தனி மிளகாய் பொடி தயிர் உப்பு போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சது. பிரியாணி மசாலா வீட்டிலே அரைச்சது. வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு வகைகளை, அதே போல் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லி இலை, புதினா. இனிமேல் சமைக்கிறத பார்க்க. அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. அடுப்பு சூடானோன்னா மரச்செக்கு கடலை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். கடலை எண்ணெய் ஊற்றியாச்சு. வாசத்துக்காக ஒரு 2 ஸ்பூன் நெய் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். பட்டை கிராம்பு வகைகளெல்லாம் போட்டுக்குவோம். பட்டை கிராம்பு பொரிஞ்சோடனே கீறி வச்ச பச்சை மிளகாவை போட்டுக்கோம். பச்சை மிளகா வதங்கினோடனே வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயம் பொன்னிறமாக வர்றது வர கிண்டி கொடுப்போம். வெங்காயம் பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ அதில் கொஞ்சம் புதினாவும் மல்லி இலையும் சேர்த்துக்குவோம். லைட்டாக கிண்டி கொடுத்துக்குவோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இதே போல் உள்ள வீடியோக்களெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். வெங்காயம் புதினாவை லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டு தேவைக்கேற்றால மிளகாத்தூளை சேர்த்துக்கும். மிளகாத்தூளை இப்போவே சேர்த்து கிண்டி விட்டு எடுத்தோம்னா அந்த பிரியாணி நல்ல கலரும் மணமும் நல்லா இருக்கும். நாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்குவோம். நார்மலாக குழம்புக்கு இஞ்சி பேஸ்ட்டும் பூண்டு பேஸ்ட்டும் நார்மலாக சேம் அளவுக்கு போடலாம். ஆனால் பிரியாணிக்கு எப்போவுமே இஞ்சி பேஸ்ட் வந்து 75 கிராம்னா பூண்டு பேஸ்ட் வந்து 50 கிராம் இருந்தால் போதும். அப்போ தான் அது நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்லா கரெக்டாக இருக்கும். மிளகா, பூண்டு, இஞ்சி, பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்குவோம். தக்காளி வெந்த உடனே வீட்டிலே செஞ்ச பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்குவோம். இது வீட்டிலே செஞ்சது, கடையில் வாங்கினது இல்லை. இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்குவோம். ஏற்கனவே சிக்கனில் நம்ம தயிர் அட்டு பண்ணியிருக்கிறதுனால 1 ஸ்பூன் தயிர் போதும். இப்போ ஊற வச்சிருந்த சிக்கனை அட்டு பண்ணிப்போம். இந்த சிக்கன் வந்து அந்த மசாலாவால் மிக்ஸ் ஆகி இதிலே பாதி வேகணும் தண்ணி ஊற்றாம அதுக்கேற்றால லைட்டாக கிளறி விட்டு வேக விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ சிக்கன் பாதி வந்துருச்சு, பாதிக்கு மேல் வந்துருச்சு. பிரியாணிக்கு தேவைக்கேற்றால தண்ணியை சேர்த்துக்குவோம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதுக்கேற்றால தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ தண்ணியை சேர்த்தாச்சு. ஓகே, தண்ணி ஊற்றி கிண்டி விட்டுக்குவோம். தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்குவோம். எப்போவுமே பிரியாணிக்கு கல் உப்பு சேர்த்துக்குங்க, அது ஒரு நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சுது. ஒரு அரை எலுமிச்சம்பழம் புளிஞ்சு ஊற்றுக்குவோம். அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸை எலுமிச்சம்பழம் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதிப்பு கொதிச்சதுக்கப்புறம் உப்பு பார்த்துங்க. உப்பு வந்து எப்போவுமே லைட்டாக கரிச்சு இருக்கணும். அப்போ தான் லைட்டாக அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ரைஸ் போட்டு கரெக்டாக கடைசியில் கரெக்டான உப்பாக இருக்கும். இப்போ 15 நிமிஷம் ஊற வச்சு அரிசியை சேர்த்துக்குவோம். இப்போ லைட்டாக கிண்டி விடுவோம். அரிசி ஏற்கனவே ஊற வச்சுருந்ததுனால சைடில் லைட்டாக விட்டு கிண்டி விடுவோம். இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். மீதி இருக்கக்கூடிய புதினா, மல்லி இலையை போட்டு கிளறி விட்டு தம் போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த அரிசியெல்லாம் மேலே வந்துருச்சு, தண்ணியெல்லாம் கம்மியாயிருச்சுது. இப்போ தம் போடுற பக்குவம் வந்துருச்சு. அதனால் நம்ம இப்போ
தோசை கல்லை வச்சு தான் தம் போடுறோம். மூடி வச்சுக்கிட்டு அப்படியே தூக்கி நல்லா சூடாக இருக்கக்கூடிய அந்த தோசை கல்லை மேலே வச்சு தம் போடுறோம். வேறு வழியிலையும் தம் போடலாம். இதில் மேலே அடுப்பு கறி போடுவாங்க, அப்படியெல்லாம் இருக்குது. உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதுக்கு ஏற்ற பண்ணிக்கலாம். இப்போ தோசை கல்லுக்கு மேலே தம் போடுறதுக்கு வச்சாச்சு. மூடியை எடுத்துக்கிட்டு வாழை இலையை உள்ளால வைப்போம். அப்போ தான் அந்த வாழை இலை மணம் நல்ல அழகாக ஒரு பிரியாணிக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் ஆகிட்டு சூப்பரான ஒரு மணமாக வரும். இலையை போட்டு மூடி வச்சுருவோம். மூடி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வெயிட்டுக்காக கொஞ்சம் தண்ணியை வச்சுக்குவோம். வெங்காயம், பச்சை மிளகா, தயிர் எல்லாம் போட்டால் ஒரு ரைத்தா ஒன்று ரெடியாக இருக்குது. அது பிரியாணிக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம தம்மை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். லைட்டாக கிண்டி வரும்போது இந்த அரிசி உடையாமல் கிண்டி எடுக்கும்போது தான் அதில் உள்ள பிரியாணிக்கு உள்ளதே அந்த அரிசி உடையாமல் இருந்தால் தான் நல்லா அழகாக இருக்கும். லைட்டாக கிண்டி விட்டுருவோம். நல்லா வெந்து வந்துருச்சு, சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. பார்த்தாலே தெரியும் அப்படியே அந்த அரிசியெல்லாம் உதிரியாக வந்திருக்குது. ஓகே, நல்லா வந்துருச்சு. டேஸ்ட் பார்த்துருவோம். அப்புறம் நல்ல ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அப்போனா இதே போல உள்ள வீடியோக்களெல்லாம் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்.